ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டில் ஹோம் தேட்டர் செட்டப், 7.1 ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணுற ப்ராசஸில் ஆம்பு ஏவி ரிசீவர் வாங்கியிருந்தோம், சரவுண்டு சென்டர் வாங்கிட்டோம், அண்டு நேற்றுக்கு வந்து டாகாவில் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வாங்கியிருந்தோம். அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி வந்து நம்ம சப்வூஃபர் வாங்கியிருக்கோம். போல்க் ஆடியோவில் PSW111ங்கிற மாடல் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8-inch சப்வூஃபர், நியூ ஒன்னாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓல்டு கிடையாது, அந்த ஓப்பன் பாக்ஸ் கிடையாது, நியூ ஒன் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், மார்க்கெட்டில் தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20K வருது. வித்தவுட் பில்லில் தான் வாங்க முடியுது, வித் பில்லில் வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. வித் பில் வாங்குறதா இருந்தால் ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்குது. வித் பில்லில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா 30,000 சம்திங் கிட்ட வருது. வித்தவுட் பில் தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நியர்பையில் ஏதாவது மார்க்கெட் இருந்தேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸ் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபுல் பேக்கேஜ் நல்லா ஒரு பேக்கிங்காக தான் வந்திருக்கு, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ வாங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம். வந்து சாலிடாக நல்லா வெயிட்டாக இருக்குது. என்னுடைய வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட்டில் இருக்குது. டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து 12-inch ஹைட்லேயும், வித்து வந்து 11-inch வித்தும் வந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுறேன், கவர் ரிமூவ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் காமிச்சுன்னா ஹைட்டு வந்து உங்களுக்கு தெரியும். கவர் ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதனுடைய ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 12-inch, காம்பேக்டாக தான் இருக்குது, ரொம்ப பெருசெலாம் இல்லை. என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குது, என்ன வால்யூம் அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. என்னுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா 300 watts. நீங்கள் வேறு 10-inch 12-inch கூட 300 watts நீங்கள் சப்வூஃபர் வாங்கினோன்னா மினிமம் 35,000 அந்த மாதிரி பட்ஜெட் வச்சிங்கன்னா தான். பட் இது பட்ஜெட்டில் நல்ல ஒரு வாட்ஸு, சூப்பரான ஒரு காம்பேக்டான சப்வூஃபர், ஸ்பேஸ் அடைக்காது, பக்காவாக இருக்கும், சவுண்டு அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் 300 watts பீக் லெவலான போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது. டைனமிக் பவர் வந்து 150 watts கண்டினியூவாக நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா 150 watts வந்து ரெக்கமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர் வந்து 150 watts கொடுத்துருக்காங்க. வித்து வந்து 11-inch, டெப்த்து 13-inch. ஸோ ஃப்ரண்ட்டு வெண்டடு, டவுனில் வந்து டவுன் ஃபயரிங் வச்சுருக்காங்க. போர்ட் வந்து டவுன் ஃபயரில் தான் இருக்கும். சப்வூஃபரோட ஏர்ஹோல்ஸ் போர்ட் எங்கே இருக்குன்னா டவுன் ஃபயரிங்கில் வருது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ இன்புட்ஸில் வந்து எல்எஃபி அண்டு ஸ்டீரியோ லைன் லெவல். ஆர்சிஏ நம்ம கேபிள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு கேபிள் வரும். எல்எஃபியில் கொடுக்குறீங்கன்னா அன்ஃபில்டர் தான், உங்களுக்கு எந்த ஒரு ஃபில்டர் இல்லாமல் டைரெக்டாக வந்து உங்களுக்கு சப்வூஃபர் ஒர்க் ஆகும். அப்படி அன்ஃபில்டரில் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு சின்ன சின்ன பேஸ் சவுண்டெலாம் வந்து இதில் கேட்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் 10-inch எடுத்தீங்கனாலுமே கிடைக்காது. பாருங்கள் கவர் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டு. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிடாக இருக்குது. பேப்பர் வந்து நார்மல் குவாலிட்டியாக, நார்மல் பேப்பர்லாம் கிடையாது, குவாலிட்டியான பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதனுடைய ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டின்னு சொல்லுவாங்க, அந்த ஆம்ப்ளிஃபையர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து பக்காவாக இருக்கும். 8-inch ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கர் டவுன் ஃபயரிங்கில் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த டவுன் ஃபயரிங்கை இப்போ வந்து டர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏர்ஹோல்ஸ் வந்து கீழே இருக்கும்போது உங்களுடைய ஃப்ளோரில், நீங்கள் இருக்கிற ரூமுக்கு வந்து ஃப்ளோரில் எப்பயுமே பஞ்ச் ஆகும்போது ஏரியா வந்து நல்லாவே கவர் ஆகும். அந்த ஏரியா கவர் ஆகும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு அண்ட் சரவுண்டு ஸ்பீக்கர் கூட அது வந்து மேட்ச் பண்ணும். உங்களுக்கு சரவுண்டு அண்டு ஃப்ரண்ட்டிலேருந்து பேஸ் வந்து மிங்கிளாகி வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கேட்கும்பொழுது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு தண்டர் சவுண்ட்லாம் வரும்போது நல்லாவே ஃபீல் ஆகும். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு, இதில் வந்து கீழே வந்து ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏர் ஹோல்ஸு. அண்டு இதனுடைய சீரியல் நம்பரோடு வந்திருக்கு பாருங்கள், போல்க் ஆடியோட சீரியல் நம்பர்.
டவுன் ஃபேரிங் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ பக்காவாக இருக்குது. நீங்கள் பிஎஸ்டபிள்யூ 110 எடுக்கிறதுக்கு பிஎஸ்டபிள்யூ 111 எடுத்துடலாம். அது என்ன தான் 10 இன்ச்சாக இருந்தாலும் அது வெறும் 100 வாட்ஸு 50 வாட்ஸு ஆர்எம்எஸ் பவர் வந்து ரெக்கமெண்டட் ஆம்பிளிஃபயர். இது 300 வாட்ஸு 150 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கமெண்டட் ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து கோல்டு பிளேட்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே இருக்கிற சர்க்கியூட்டில். அதெல்லாம் மற்ற நீங்கள் சப்வூஃபர் எடுக்கும்போது நார்மல், இது வந்து நார்மல் சப்வூஃபர் கிடையாது, கிளாஸ் 10 சப்வூஃபர். இதை நீங்கள் பில்லிங்கோடு வாங்கினீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து வாரண்டி, எலக்ட்ரிக்கல் வாரண்டியும், டிரைவருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. வித்து பில்லில் வாங்கினீங்கன்னா வித்து பில்லில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னும் வாங்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா டால்பே அட்மாஸ்க்கு அட்மாஸ் ஸ்பீக்கர் மட்டும் வாங்கணும். ஃப்யூச்சரில் அதை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்கிட்டு அதையும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.